ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுகா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே வந்து இது மாதிரி போட்டிருக்கேன், இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன். விமர்சனம் பண்ணுறவங்கள வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, பிரச்சனை கொடுக்குறவங்கள புறந்தள்ளிங்க, இது மாதிரிலாம் சொல்லி போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே என்ன பிரச்சனை வருதுன்னா, செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், இந்த மீடியாவில் பேசுகிறவங்களா இருக்கட்டும், இல்லை சாதாரண பொண்ணாக இருக்கட்டும், வீட்லேயா இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும், ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும், எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே ஒரு அன்னைக்கு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு அவங்களுக்கு மைண்டில் பிடிக்காத ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதையே நினச்சிக்கிட்டே அந்த நாள் ஃபுல்லாக அவங்க ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இந்த எந்த விமர்சனத்தையும் உங்கள் மைண்டில் போட்டுக்காதீங்க, எந்த விமர்சனமும் உங்களை காயப்படுத்தக்கூடாது. யாராவது ஒருத்தருக்காக நீங்கள் எல்லாரையும் விட்டுற முடியாது இல்லையா? இப்போ வந்து உங்களுக்காக கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி இருக்கும், அம்மா அப்பா இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த மாதிரி இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நெய்பர்ஸ் இருக்கலாம், இல்லை இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க சொல்லிட்ட விமர்சனத்துக்காக நம்ம செத்துட முடியாது இல்லையா? அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு வாட்டியும் தீ குளிக்க முடியாது நம்ம. ஸோ வந்து அது மாதிரி விமர்சனத்தை காதில் போட்டுக்காதீங்க, நல்ல விமர்சனமாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க. உங்கள் சில விமர்சனங்கள் வந்து நல்லதாகவே இருக்கும், நல்ல விமர்சனமே சொல்லியிருப்பாங்க அவங்க உங்களை, நீங்கள் போயிட்டுருக்கத தப்பானது அப்படின்றத கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கேட்ச் பண்ணிக்கோங்க, அதை பிடிச்சிக்கோங்க, அதை பிடிச்சிட்டு அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டே நீங்கள் கண்டிப்பாக மாறுங்க, முடியும் உங்களால். ஸோ அது மாறிக்கிறதுனால உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. ஸோ அந்த மாதிரி விமர்சனங்களை சொன்னாங்கன்னா அமைதியாக கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் மாறிக்க ட்ரை பண்ணுங்கள். சும்மாவே ஏதாவது கலாய்க்கணும்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து காதலே போட்டுக்காதீங்க. ஏன்னா வந்து 10 பேர் வந்து கெட்டவன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரு 4 பேர் நல்லவன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க 4 பேர்ன்றதுனால அவங்களோட சவுண்ட் நம்ம காதுக்கு கேட்காது. ஆனால் அந்த 10 பேர் சொல்கிறாங்க பாருங்க, நீ மோசம் அப்படின்றது. அதையே நினச்சி நம்ம எதை மறக்கணும் நினைக்கிறோமோ அதான் நமக்கு அடிக்கடி பால் மாதிரி, செவுத்தில் போட்ட பால் மாதிரி சுற்றி வந்து மோதிட்டே இருக்கும். இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அது ரொம்ப நெருக்கமானவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப உடஞ்சிருவோம். அது எல்லாருக்கும் உள்ளது தான். ஸோ அதையும் தாண்டி நம்மளோட பாதைகளில் நம்ம என்ன லட்சியம் வச்சுருக்கோமோ அதில் போகணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த லட்சியத்தை விட்டுட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்ம உடஞ்சி போகிறதோ அழுகிறதோ எல்லாம் ஒரு டைமிங் தான் வச்சுக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் அழுகலாம், ஸோ கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், அதில் அவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம். முடியாது அப்படிங்கும் போது அவங்கள விட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறது தான் பெட்டர். சும்மா அது வந்து எல்லாத்தையும் சாத்தியம் ஆகாது. இப்போ வந்து துன்புறுத்துறது விமர்சனம் பண்ணுறதே உங்கள் ஹஸ்பண்டுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவரை தூக்கி வீச முடியாது. ஸோ அவர்கிட்ட உட்கார வச்சு புரிய வைங்க, அப்படி இல்லைன்னா அவரை பேசிட்டு போட்டுன்ட்டு அமைதியாக இருங்க, அதுவே பழகிடும். அப்புறமா என்ன வேணாலும் பேசிட்டு நீ பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா அவர் பேசிட்டு போயிட்டாருன்னா அது நமக்கே பழகிடும் ஒரு காலகட்டத்தில். சரி அவர் அப்படி தான் அப்படின்ட்டு நம்மளும் கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா இருக்கும். ரெண்டு பேரும் கத்திகிட்டு இருந்தோம்னா ரொம்ப நாய்ஸ் ஆகிடும், சுற்றி இருக்கவங்கலாம் அப்பா இவங்க ஃபேமிலியே இப்படிதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வந்து ஒருத்தருக்கு அப்படி ஃபேமிலியில் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ உங்களை விமர்சனம் பண்ணிக்கே இருந்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம்தான், கொஞ்சம் சகிச்சுக்கோங்க, வேற வழி இல்லை. டாலரன்ஸ் ரொம்ப முக்கியம், அதுக்காக அவங்கள தூக்கி எறிஞ்சிட முடியாது. நம்ம எந்த ஒரு உறவுகளுமே இல்லாதப்ப தான் அதோட வழி தெரியும், இருக்க வரைக்கும் அதோட வழி தெரியாது. ஒரு உறவு நம்மளை விட்டுட்டு போகும்போது தான் வந்து அதோட என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, எது நம்ம விட்டு போகுது அவர்கள் தான் ஆசையை வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உறவுகள் தேவையான்றதை நம்ம யோசிக்கணும். சில உறவுகள் வந்து தேவைப்படாமே போகலாம் கடைசி வரைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு யார் முக்கியன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி கண்டிப்பாக முக்கியம். யாருக்காகவும் எந்த விமர்சனத்துக்காகவும் உங்களை ஃபேமிலியை மறந்துட்டு நீங்கள் எதுவும் முடிவெடுக்கிறதோ, நீங்கள் ஏதாவது அழுகிறதோ, நீங்கள் உங்களை நினச்சி நொந்துக்கிறதோ, இல்லை உங்கள் ஃபேமிலியும் சேர்த்து கஷ்டப்படுத்துறதோ பண்ணாதீங்க. அந்த விமர்சனம் நல்ல விமர்சனம் தான், கண்டிப்பாக ஏற்றுக்குங்க, கண்டிப்பாக அதை புரிஞ்சு நடந்துக்குங்க. நம்ம ஒவ்வொன்றா நம்ம சரி பண்ண நம்ம மேம்பட்டுக்கிட்டே இருப்போம், நம்ம நல்லா வந்து டெவலப் ஆகிட்டே இருப்போம். இப்போ கொஞ்சம் பொய் சொல்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் பொய் சொல்கிறா பாரு அப்படி சொல்கிறாங்களா? ஆமாம், நம்ம பொய் சொல்கிறோம், உண்மை தானே சொல்கிறோம். ஸோ கொஞ்சம் குறைச்சிக்குங்க, அவ்வளோதான். அப்படியே குறைக்க நம்ம மேம்பட்டுட்டே தான் இருப்போம். நம்மளோட லைஃப்பும் சரி, நம்மளோட பேச்சும் சரி, நம்மளோட நினைப்புகளும் சரி, நல்லதாக இருக்கும். கடவுளும் நம்ம கூட இருப்பார். நம்ம நல்லவங்களாக இருந்தோம்னா கடவுளையும் நமக்கு உதவி செய்வார். எந்த கஷ்டத்துலேயும் கடவுள் நம்ம கூட இருப்பார். யாரும் இல்லைன்னா கூட கடவுள் நம்மளை கூட இருப்பார்.
அதே நம்ம கஷ்டப்ப நம்ம வந்து எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டோ இல்லை எல்லாரையும் விமர்சனம் பண்ணிட்டோ இந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம கடவுள் என்ன கும்பிட்டாலும் சரி, உட்காந்து உட்காந்து கும்பிட்டாலும் சரி, எத்தனை வேலை தொழுதாலும் சரி, எத்தனை வேலை கும்பிட்டாலும் சரி, நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து விமர்சனங்களை வந்து உங்களை புண்படுத்துதுன்னா அந்த புண்படுத்துதலையும் நீங்கள் தாங்கிக்கிட்டு வாழ பழகணும். அதுக்கு தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, மனதில் உறுதி வேண்டும் அப்படி சொன்னாங்க. ஸோ நம்ம மனது உறுதியாக இருக்கணும். இப்போல்லாம் அப்படி கிடையாது, யாராக இருக்கட்டும் சரி, எப்படி இப்படி செலிப்ரிட்டிலாம் கூட யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நொந்துடுறாங்க. சிம்புவாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டேஜ்லேயே அவங்கள ஏதாவது சொல்லிடுவாங்க, ஏதாவது கலாச்சிடுவாங்க, அப்படியே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, பாவம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சோல் கிடச்சா நல்லாயிருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது பாசம். நான் இருக்கேன், சில பேர் இருப்பாங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணாலுமே அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி சில இருப்பாங்க. நீங்கள் தப்பு பண்ணாலும் அவங்கள திருத்திக்கிட்டே இருப்பாங்க, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணுறனால தான் அப்படி ஆகுது, இது மாதிரிலாம் செய்யாத, போகாத அப்படின்னு நம்மளை இந்த வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட நீங்கள் இருக்க பாருங்கள். மற்ற உறவுகள் உங்களை கஷ்டப்படுத்துதுன்னா அதை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல. சில ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறேன், உறவுகள் தாண்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதெல்லாம் கண்டிப்பாக தேவை, அம்மா அப்பா அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்கள நீங்கள் சமாளித்து தான் வாழணும். பட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லும்போது சில ஃப்ரெண்ட்ஸும் வந்து சந்தோஷமாக வச்சுருப்பாங்க நம்மளை, சில ஃப்ரெண்ட்ஸுங்க குத்தி குத்தி ஏதாவது நம்மளை புண்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸுங்களை நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் சமாளிக்கணும், அவங்களை பிரிஞ்சிருக்க முடியல அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு கோழத்தனம் தான். அப்படி இருக்கவங்க கூட நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் அந்த உறவு நீடிக்காது. என்னன்னா நீங்கள் உருண்டு பிறண்டு எண்ணெயை போட்டுட்டு உடம்பெல்லாம் எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் உருண்டாலும் பிறண்டாலும் ஒற்றம் பண்ணி தான் ஓட்டும். ஸோ உங்களுக்கு என்ன இருக்குதோ உங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்தாரோ அதான் கிடைக்கும். நம்மளாம் வழிய வழியே போய் பழகினா கூட சிலர் வந்து பழக மாட்டாங்க, நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்ம புரிய வைக்கணும்னாலும் நம்மளால் முடியவே முடியாது. ஆனால் தானா சிலர் வந்து பழகுவாங்க பாருங்கள். அந்த அந்த அந்தளோட லைஃப்பும் சரி, அந்தளோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, நம்ம விட்டால் கூட அவங்க நம்மளை விடவே மாட்டாங்க. கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்குது, இன்னும் ரொம்ப நாள் பேசவே மாட்டுறீங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி உறவுகளை சரி, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக சரி விட்டுறாதீங்க. விமர்சனத்தால் நீங்கள் புண்படாதீங்க, காயப்படுத்தாதீங்க. ஒரே ஒரு பொண்ணுக்காக உங்கள் அம்மா அப்பா சொந்தங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பொண்ணுக்காகவே நீங்கள் உங்களை கெடுத்துக்கிறது, உங்கள ஹெல்த்தை கெடுத்துக்கிறது, தாடி வச்சுக்கிறது, அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறது, ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறது, உங்களோட ரொட்டீன் லைஃபே மாற்றிக்கிறது, அது வேண்டாம். அதே மாதிரி ஒரு பையனுக்காக உங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறதோ, நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறதோ, உங்களை நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறதோ, இதுவும் வேண்டாம். நம்மளை நம்பியிருக்க உறவுகளுக்கு நம்ம நம்பிக்கையாக இருக்கிறதே பெரிய விஷயம். நம்மளை நம்பி ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா கூட அந்த ரெண்டு பேருக்காக வாழ்கிறதே ஒரு உயிரோட்டமான ஒரு சிந்தனை தான். ஸோ வந்து விமர்சனங்களை பார்த்து பயப்படாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள், நல்ல விமர்சனங்களை காதில் போட்டுக்குங்க, திருந்திடுங்க. தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விமர்சனம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு நீங்கள் உள்வாங்கிக்கிங்க. உள்வாங்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரி நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துருங்க, அது உங்களுக்கு நல்லது தானே. ஸோ வந்து இதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன். சிவகங்களை பற்றி கொஞ்சமும் தெரியாத, நீங்கள் எப்படி பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க, எந்த லெவலில் இருக்கீங்க, இப்போ என்ன நிலைமையில் இருக்கீங்க, இனிமேல் என்ன உங்களோட எய்ம், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா, எதுவுமே தெரியாத ஒருத்தர் உங்களை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு முக்கியமா, இல்லை உங்களையே 100% நம்பியிருக்க உங்கள் ஃபேமிலி முக்கியமா, இதுதான் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா. விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்றவங்க வந்து எந்த மனநிலையில் பண்ணுறாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு அது ஒரு டைம் பாஸிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை போகிற போக்கில் ஏதோ ஒன்று அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம், ஏ நல்லா இல்லை மூஞ்சி அப்படி இதாவது சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களோட என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்க சிம்பிள் சாதனம் கூட சொல்லியிருக்கலாம், அது வந்து நம்ம அப்படியே மனசில் போட்டுட்டு பெருசாக அழுத்துட்டு நம்மளே நம்மளே நொந்துட்டு தேவையில்லை. சுகா டிவி எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.